படத்திற்காக மும்பையில் டி ஆர் ராஜகுமாரியின் முகத்தை மட்டும் 60 அடிக்கு வரைந்து கட்டவுட் வைத்து விளம்பரப்படுத்தினார்கள். அந்த படத்தை வரைந்து கொண்டிருக்கும் போது ஒரு பத்திரிகை நிருபர் சென்று பார்த்திருக்கிறார். சந்திரலேகாவின் காது ஜிமிக்கியில் தொங்கும் ஒரு கல்லிற்கு உள்ளே படத்தை வரைந்தவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த கட்டவுட்டின் பிரம்மாண்டத்தை யோசித்து பாருங்கள். ஜூன் மாதத்தில் அடித்த காற்றில் அந்த கட்டவுட் சரிந்து விபத்து நிகழ்ந்தது. அதன் பிறகுதான் மும்பையில் அவ்வளவு பெரிய கட்டவுட்டுகளை வைக்க தடை விதித்தனர். படத்தை கல்கத்தாவில் ரிலீஸ் செய்த போது அங்கிருந்த அனைத்து மின்கம்பங்களிலும் படத்தின் விளம்பர தட்டிகளை வைத்தார் எஸ் எஸ் வாசன். இந்திய சினிமா வரலாற்றில் சுமார் 10,450 மின்கம்பங்களில் விளம்பர பலகைகள் வைத்தது இந்த படத்திற்குத்தான். கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் செலவில் 650 பிரிண்ட் போட்டு பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படம் சந்திரலேகா என்றார் நடிகர் சிவகுமார்.